அவர் இருக்கும்போது ஆயிரணும், அவருடைய ஆசையோடு ஆயிரணும். அந்த அம்மா காலில் விழுது பாத்தீங்களா? இல்ல, அவர் அந்த அம்மா காலில் விழுறதுக்கு முன்னாடி அவர் விழுந்து போனாரு. அந்த காட்சி எல்லாம் பார்க்கவே வேதனையா இருக்கு. ரொம்ப வேதனையா இருக்கு, வேதனையா. கொரோனா தொற்று இருந்தா ஒரு அரசாங்கம் இத்தனை லட்சக்கணக்கான மக்களை அந்த உடலை பார்வையிட அனுமதிச்சிருக்குமா? முதலமைச்சர் உட்பட அனைத்து அமைச்சர்களும் வந்து பார்வையிட்டு இருப்பாங்களா? இந்த கேள்வி எல்லாம் வருது இல்லையா? அப்ப யார் போய் சொல்றாங்க? அவர் திரைப்படத்துறை எவனுமே கெட்டவனு சொன்னதே அந்த இந்த கம்பீரத்துக்கு தான் மக்கள் முதலமைச்சர் வேட்பாளரா மக்கள் தேர்ந்தெடுத்தான். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இந்த மறைவிற்கு வந்த இந்த கூட்டம் ஓட் ஆகுமா ஒரு கேள்வி. நீங்க 15 லட்சம் தொண்டர் கூடுனா இந்த இந்த இது இரங்கல் கூட்டம் மாதிரி தெரியல, ஏதோ அரசியல் கூட்டம் மாதிரி தெரியல. அந்த அம்மா இரங்கல் கூட்டத்துல பேசுற மாதிரி தெரியல. இத மறுபடியும் அரசியல் ஆக்கணும், பணமாக்கணும், அதிகாரத்துக்கு வரணும், இதுதான். இல்ல, அவரை கொண்டு உட்கார வச்சு பொதுச் செயலாளரா இந்த அம்மா அறிவிச்சு அறிவிச்சத அவருடைய நெருங்கி நண்பர்கள் பூரா ரசிக்கல. இப்ப சமீபத்துல அவருக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, மியாட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் தான் ஊடகங்களுக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தது. அந்த மாதிரி கேப்டனுடைய உடல்நிலை இப்படி இருக்கு, அவருக்கு மூச்சுடுறது சிரமம் இருக்கு, அவருக்கு ட்ரக்கியோட்டமி சிகிச்சை தேவைன்னு ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் தான் கொடுத்துருந்துச்சு. பட்டு தேமுதிகவுடைய பொதுச் செயலாளராக பதவியேற்று கொண்ட பிரேமலதா அவர்கள் ப்ரெஸ் மீட்டின் அதற்கு முன்னாடியுமே ப்ரெஸ் மீட்டின் போது அது தவறான தகவல் அப்படின்றாங்க. அதற்கு பிறகு மறுபடியும் சிகிச்சைக்கு அங்கே தான் அவங்க போனாங்க அப்படின்னு சொல்லி வந்தாங்க. பொதுச் செயலாளர் பதவி ஏத்துக்கிட்டாங்க, ஏத்துக்கிட்ட சில நாட்கள்லயே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்ப அவருக்கு என்னதான் உடம்புல பிரச்சனை? அவங்க யார் சொல்றது உண்மை? ஹாஸ்பிட்டல் சொன்னது உண்மையா? இவங்க சொன்னது உண்மையா? கொரோனா தொற்று இருந்தா ஒரு அரசாங்கம் இத்தனை லட்சக்கணக்கான மக்களை அந்த உடலை பார்வையிட அனுமதிச்சிருக்குமா? முதலமைச்சர் உட்பட அனைத்து அமைச்சர்களும் வந்து பார்வையிட்டு இருப்பாங்களா? இந்த கேள்வி எல்லாம் வருது இல்லையா? அப்ப யார் போய் சொல்றாங்க? நிர்வாகம் போய் சொல்லுதா, இல்ல தேமுதிக பொதுச் செயலாளர் போய் சொல்றாங்களா? கொரோனா தொற்று இருந்தா ஏன் இவ்வளவு லட்சம் பார்வையிடணும்? அதாவதுமா இவர் உடல்நிலை நலிவுற்று நீங்க அவர் சீரியஸா இருக்கார். அது அது வந்து அவருக்கு நிறைய மியாட் ஆஸ்பத்திரிக்கு நிறைய தொலைபேசி என்ன நிலைமை என்ன நிலைமை என்ன இத அவர் மியாட் நிர்வாகம் மறைக்க முடியல. பல நண்பர்கள் பத்திரிகை துறை சார்ந்தவர்கள், திரைப்படத்துறை சார்ந்தவர்கள், அரசியல் துறை சார்ந்த மியாட்டு போய் சொல்றியா? மியாட்டு மறைக்கிற நீங்க அப்பா ரெண்டு பேரும் கோபம் மக்கள்கிட்ட போயிருச்சு. மருத்துவமனை வந்து அது ஒரு புனிதமான இடம், நீ போய் சொல்லக்கூடாது. நிறைய மியாட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு தொலைபேசி போனு, அப்போ அது தவிர்க்கவே முடியாம என்னடா நம்மளை சிக்கல் ஒன்று விட்டுமான போட்டிருக்கு, அறிக்கையை தான் விட்டது. இத பிரேமலதாவை மீறி தான் அறிக்கை வருது. பிரேமலதா என்ன நினைக்குது? சரி, சீரியஸ், நாட்கள் எண்ணப்படுகின்றன, கவுண்டிங் தி டேஸ். அப்போ உடனடியாக நம்ம பொதுச் செயலாளர் ஆயிரணும், அவர் இருக்கும்போது ஆயிரணும், அவருடைய ஆசையோடு ஆயிரணும். அந்த அம்மா காலில் விழுது பார்த்தீங்களா? இல்லை, அவர் அந்த அம்மா காலில் விழுதுக்கு முன்னாடி அவர் விழுந்து போனாரு. அந்த காட்சி எல்லாம் பார்க்கவே வேதனையா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு, வேதனை. அப்போ அந்த அம்மா என்ன நினைக்குதுன்னா, இந்த கட்சி நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு அவர் இருக்கும்போதே வந்துடணும். ஸ்ட்ரெச்சர் வச்சு உட்கார வைக்கிறாங்க, அவர் நடந்து வரல, வீல் சேர்ல வரல, திரையிட்டு கூட்டிட்டு. அப்போ இது 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 வந்து மிகப்பெரிய நீங்க அரசியல் உள்ள பெரிய அரசியல் இருந்திருக்கு. அப்போ இது வந்து நம்ம நம்ம வந்து அவர் மீது அன்பு செலுத்துகிற தலைவனும் ரசிகனும் நடிகனும் அப்படி நம்ம பார்க்குறோம். ஆனால் அவன் குடும்பம் அவர்களுக்கு தான் முழு பொறுப்பு இல்லையா? நீங்க மனைவி மைத்துனை மகன் தான் முழு பொறுப்பு. இப்போ நம்ம அதை விமர்சனம் செய்வது நீங்க 2-1 நாள் தான் ஆச்சு. இப்போ நான் இப்போ அந்த வழியை தான் கோயம்பேடு வழியாக போகும்போது அந்த முன்னாடி நின்று கூட்டம் தான் போயிட்டுருக்கு, இன்னும் கூட்டம் போயிட்டுருக்கு. அப்போ கட்சிகளை நீங்க அந்த அங்கே நானும் போயிருந்தேன், திமுக காரன் வந்திருந்தான், அண்ணாதிமுக வந்திருந்தான், எல்லா கட்சியும் வந்திருந்தான். இல்லை, ஃபார்மாலிட்டிக்கு வராம எல்லாருமே உணர்ச்சி உணர்வோடு வந்திருந்தான். ஏன்னா அவரை திரைப்படத்துறையில் எவனுமே கெட்டவனு சொன்னதே இல்லை. அந்த இந்த கம்பீரத்துக்கு தான் மக்கள் முதலமைச்சர் வேட்பாளரா மக்கள் தேர்ந்தெடுத்தான். ஜெயலலிதா முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு இல்ல, மக்கள் நல்ல கூட்டணி சேர்த்துறதுக்கு இல்ல. சரி, இன்னும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் விஷயத்துல பேசணும்னா ஒரு நாள் முழுக்க பத்தாது, நிறைய விஷயங்கள் இருக்கு.
அது கடந்து போயிடலாம். ப்ளஸ் இப்போது பொதுச் செயலாளராக பதவியேற்றுட்டாங்க. ரெண்டு மூணு கேள்விகள் இருக்குது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இந்த மறைவிற்கு வந்த இந்த கூட்டம் ஓட்டாகுமா ஒரு கேள்வி. இவ்வளவு முடியாமல் இருந்த ஒரு மனிதனை மேடையின் மீது அமர வைத்து சிரமப்படுத்தி பொதுச் செயலாளராக பதவியேற்று கொண்ட அவருக்கு கட்சியிலேயே ஆதரவு நீடிக்குமா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. தேமுதிகவோட நிலை என்ன அடுத்த கட்ட நிலை? ஏன்னா எம்பி எலெக்ஷன் வருது, அடுத்த ரெண்டு அடுத்தம் கழிச்சு எம்எல்ஏ எலெக்ஷன் வருது. இல்லை, இப்போ தேமுதிக ஈரோடு கிழக்கில் நிற்கும்போது 0.5%, 21ல் 1%. அப்போ வந்து 21 மூணு வருஷத்துக்கு முந்தி, இப்போ 3 வருஷம் ஆகி போச்சு. இதை மீட்டெடுக்கவே முடியல அவர் உயிரோடு இருக்கும்போது. நீங்கள் 2016 மக்கள் நல கூட்டணி 14%, நல்லா கேட்டுங்க, 16 14%, 21 1%. அப்போ எவ்வளோ சதவீதம் போச்சு? 13% போயிடுச்சு. என்ன காரணம்? 29 எம்எல்ஏல பார்த்தசாரதி, அழகாவூர் முருகேசன் மாதிரி ஒரு 2-3 பேரை தவிர யாரும் இங்கே வரவே இல்லை. இது நான் ஒரே கேள்வி என்னென்னா, திரும்ப திரும்ப எல்லாருக்கும் நான் கேட்குற கேள்வி, எம்ஜிஆர் மறைந்த பிறகு அண்ணாதிமுக அழியல, ஜெயலலிதா மறைந்த பிறகு அண்ணாதிமுக அழியல, இன்னைக்கு எடப்பாடியில் பத்திரமா இருக்கு. அண்ணா இறந்த பிறகு திமுக கருணாநிதியில் பத்திரமா இருந்தது. கருணாநிதி இறந்த பிறகு அதே இடத்துல அவர் மகன் ஸ்டாலின் பத்திரமா வச்சிருக்காரு. சொந்த கட்சி அது, விஜயகாந்தால் சொந்தமாக சுயமாக உருவாக்கப்பட்ட கட்சி, ஏன் மனைவியால் காப்பாற்ற முடியல? அப்போ எங்கேயோ எரர் இருக்கு, எங்கேயோ தவறு இருக்கு, தொண்டா உங்களை ஏத்துக்கல. அதான் 2016 மக்கள் நல கூட்டணியில 14%. விஜயகாந்த் ஐசியூக்கு போனவருக்கு உடம்பு சரியில்லை, படுத்த பிறகு கட்சியும் படுத்துருச்சு. 21 யாருமே கூட்டணி சேர்த்துல உங்களை, 1%. 2011 கருணாநிதி ஜெயலலிதாவும் எப்போ வருவாரா வருவாரோ காத்துட்டு இருந்தாங்க. 2016 உலக அரசியல் பேசுகிற கம்யூனிஸ்டுகள் பூரா எங்கே படுத்துக்கிறந்தான்? கோயம்பேடு வாசலில் கம்யூனிஸ்டுகள் பூரா. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு மாஸ் லீடர் வச்சிருந்த கட்சி, அந்த கட்சி அந்த அமைப்பு இது எப்படி இருக்கணும்? கருணாநிதியும் உடம்பு சரியில்லாம படுத்திருந்தார், எம்ஜிஆரும் உடம்பு சரியில்லாம படுத்திருந்தார், ஜெயலலிதா, அந்த கட்சி எங்கேயுமே உடம்பு சரியில்லாம படுக்கலையே. அந்த கட்சி திரகாசரமாவில் இருந்தது, அந்த தொண்டை உயிரோட்டமாவில் இருந்தான். ஆனால் விஜயகாந்த் ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு, அமெரிக்காவுக்கு போகிறான்னு உனையும் கட்சி அமெரிக்காவுக்கு போயிடுச்சேன். அப்போ உங்களுடைய அணுகுமுறை தப்பாக இருக்குது. ஒரு எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ இன்னால் எம்எல்ஏ ஒரு ஆள் கூட இல்லை. ஏன், என்ன காரணம்? மச்சானும் அக்காவும் அந்த தொண்டர்களை கட்டி காக்க, இப்போ நீங்கள் இறுதி ஊர்வலம் அவரை அடக்கம் பண்ணிட்டு நீங்க 15 லட்சம் தொண்டர் கூடுனா, இந்த இந்த இது இரங்கல் கூட்டம் மாதிரி தெரியல, ஏதோ அரசியல் கூட்டம் மாதிரி தெரியுது. அந்த அம்மா இரங்கல் கூட்டத்தில் பேசுகிற மாதிரி தெரியல. இதை மறுபடியும் அரசியல் ஆக்கணும், பணமாக்கணும், அதிகாரத்துக்கு வரணும், இதுதான். இது இந்த தொண்டர் ரசிக்க மாட்டான். இல்லை, அதுதான் விஜயகாந்த் அவர்களுக்கு கூடுற கூட்டமே. அவர் எப்படிப்பட்டவர்? கோபப்படுவாரு, அன்பையும் கொட்டுவார், இது ரெண்டுமே சேர்ந்தது. அப்ப அவரோட தொண்டர்களோட மனநிலைமையும் அவரை நான் ஃபாலோ பண்ணி வரவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. விஜயகாந்த் அவர்கள் மீது அளவு கிடந்த அன்பை கொட்டிட்டாங்க, நேத்து இறுதி சடங்குலையும் கொட்டிட்டாங்க, இன்னும் வரைக்குமே அது நீடிச்சுட்டு இருக்கு. கோயம்பேடுலையும் சரி, அவர் படம் இருக்கிற இடத்துலையும் சரி, இன்னும் அவர் படத்தை வச்சு அங்கங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு, கலைஞர் அவர்களுக்கு எப்படி பார்த்தோமோ, ஜெயலலிதா அவர்கள் எப்படி பார்த்தோம், அங்கங்க பஸ் ஸ்டாப் அந்த இடத்துல ஆட்டோ ஸ்டாண்ட்லாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட படத்தை வச்சு இன்னைக்குமே விளக்கேத்திட்டு இருந்த காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அவங்கெல்லாம் அடுத்த கட்ட இங்க வருவாங்களான்றது ஒரு மிகப்பெரும் கேள்வி தானே. அவங்களோட எண்ணங்கள் அவரோட எண்ணங்களை சார்ந்ததுதான். அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த விரும்பியிருப்பாங்களா? அந்த இறுதிச் சடங்கு மேடையில இந்த அரசியல் பேசினதை அவங்க ஏத்திருப்பாங்களா? இதுவே வெறுப்பு பிரச்சாரம் மாதிரி தானே. இல்லை, அவரை கொண்டு உட்கார வச்சு பொதுச் செயலாளரா இந்த அம்மா அறிவிச்சதை அவருடைய நெருங்கி நண்பர்கள் பூரா ரசிக்கல. ஒரு திரைகட்டி அவர் தான் ஒதுக்கி பழகலாம். நீங்க கடைசி நேரத்தில் மியாட்டாசி பார்க்கணும்னு பல பேர் விரும்புறாங்க, சந்திக்க விடலை. நீங்க விஜயகாந்த் உடைய அப்பாவுக்கு 2 மனைவிகமா, அவங்க குடும்பம் இன்னும் கஷ்டப்படுது, கூலி வேலைக்கு அவங்களுடைய பேட்டிகள் கூட பார்த்தோம். அப்போ நீ பல நீ இந்த நாட்டையே காப்பாத்துறேன்னு சொல்ற, கல்யாண மண்டபத்துக்கு எழுதி கொடுத்த கரையம் கொடுத்தோன்னு நான் பணம் கொடுக்கல. எங்க கோயம்பேடு கல்யாண மண்டபம் இருக்குல்ல,
நான் ஒரு 25 வருஷத்துக்கு முந்தி செக்ரட்டரியில் உட்கார்ந்துருந்தேன். முதலமைச்சர் செல்லுக்கு பக்கத்தில் தான் பத்திரிகையாளர் அறை. ஒரு அம்மா வருது, வந்து ஒரு பத்திரத்தை கொண்டு வருது. நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன், எனக்கு பணம் கொடுக்கல, பிரேமலதா ஏமாற்றிட்டான், என் இடத்த கரை பண்ணி கொடுத்துட்டேன். எதுக்கு? கல்யாண மண்டபத்துக்கு. இப்படி ஒரு புகார் வந்து நானே பத்திரிகையாளர் இருக்கிற பத்திரிகையாளர் அறையில் நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 நினைக்கிறேன், 2001 வாக்கில் அந்த புகார் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு பணமே கொடுக்கல. இல்ல, இந்த விஷயம் விஜயகாந்த் அவர்களுக்கு தெரியாமல இருந்திருக்கும். ஆமா, இது நிறைய விஷயம் வந்து அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு நம்ம விவாதம் பண்ண முடியாது. ஏன்னா ஏன்னா அவருடைய அந்த விஜயகாந்த் அவர்கள் உடைந்த ஒரு மிகப்பெரும் விஷயம்னா அந்த கல்யாண மண்டபம் இடிபட்ட நேரம் தான். அதாவது விஜயகாந்த் கல்யாண மண்டபம் இல்லை, வேற யார்ட்டே இருந்தாலும் கல்யாண மண்டபம் உடைச்சிருப்பாங்க. ஏன்னா நீங்க கோயம்பேடு ஒரு பஸ் ஸ்டாப் பேருந்து நிலையம் வந்த பிறகு அது பரபரப்பான ஏரியாவா போச்சு. அது 2 கோடி ரூபாய்க்கு போல 8 கோடி ரூபாய் கொடுத்தாங்க நிதி. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இல்லை. விஜயகாந்த் இது மாதிரி 100 சொத்து அந்த அம்மா வாங்கி போட்டுருச்சு. ராவுத்தரை வெளியில் அனுப்பின பிறகு அந்த அம்மாவுக்கு சொத்து வாங்குவது மட்டும்தான் வேலை. எத்தனை சொத்து இருக்கு? சொத்தை ஒன்றும் இல்லையே, சொல்ல சொல்லுங்க. 1000 கோடி சொத்து இருக்கு அந்த அம்மாவுக்கு. நீங்க அரசியலுக்கு, அரசியல் பணம் கூட்டுற மிஷின் தான் மாறி போச்சு. அரசியலுங்க எங்க கூட்டணி சேர்ந்தாலும் 1000 கோடி கிடைக்குது, எங்க கூட்டணி சேர்ந்தாலும் 1000 கோடி கிடைக்குது. இதோட பெரிய கொடுமை என்னன்னா, 2016 இந்த திமுகவுடையோ அதிமுகவுடையோ கூட்டணி சேர்ந்திருந்தால் ஒரு 30 சீட் கிடைச்சிருக்கு. திமுக 100 சீட்டு, அதிமுக 100 சீட்டு. இந்த 30 சீட் எங்கே சேருதோ, 34 சீட்டு எங்கே சேருதோ, 32 சீட்டு அவங்க தான் முதலமைச்சராக முடியும். அப்போது விஜயகாந்த் யாருக்கு ஆதரவு கடிதம் கொடுக்குறாரோ அவங்க தான் நாற்காலிக்கு போக முடியும். ஜெயலலிதாவுக்கு என்ன, நான் முதலமைச்சர் ஆகலாம் கூட ஆகலைன்னா பரவாயில்ல, கருணாநிதி ஆகக்கூடாது, அந்த அம்மா கணக்கு அப்படி தான் இருக்கும். அப்போ யார் முதலமைச்சர்? 100 எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்களை உனக்கு ஆதரவு கொடுக்க, நீ முதலமைச்சர் ஆகிருந்த அந்த அம்மா சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த ஜெயலலிதாவுடைய பி டீம் தான் மக்கள் நல கூட்டணி. திமுக ஜெயிச்சிடக்கூடாது. திமுக நீ 1000 கதை சொல்லலாம், நான் அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். மக்கள் நல கூட்டணிக்கு பின்னாடி வைகோவும் விஜயகாந்தும் ஜெயலலிதாவுடைய எண்ணத்தை நிறைவேற்றினார்கள். வேற என்ன இது வேற? ஏன்னா ஜெயலலிதா பிடிக்கல, ஜெயலலிதா கட்சி உடைச்சிருச்சு. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? திமுக சேர்ந்திருக்கணும். மறுபடியும் ஜெயலலிதா வரக்கு முதலமைச்சர் 1.5 சதவீதம் ஜெயலலிதா முதலமைச்சராச்சு. உன்னை அப்ப நீ யாருக்கு உதவி செய்யற? ஜெயலலிதாவுக்கு. இப்ப ஜெயலலிதா ஜெயலலிதாவுடைய உதவி இல்லாம ஜெயலலிதா உதவி செய்ய முடியுமா? ஒரு ஜென்ரலா பாருங்கம்மா. அப்போ ஜெயலலிதா உங்க 10 எம்எல்ஏ காணாம போச்சு, கட்சி காணாம போச்சு, எல்லாம் உடஞ்சு சுக்கு நூறாகி போச்சு. அப்போ யார யார் எதிரி? ஜெயலலிதா தான் எதிரி. அப்போ யாரோட கூட்டணி சேரணும்? திமுகவோட. திமுக கூட்டணி சேரலையே. அப்போ திமுக 96 சீட்டு 100 சீட் ஜெயிக்குது. அப்போ விஜயகாந்த் வைகோ என்ன பண்ணுறாங்க? ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சர் ஆவதற்கு மக்கள் நல கூட்டணி கண்டிப்பாக ஜெயிக்காது, ஆட்சியை பிடிக்காது. அப்போ எதுக்கு மக்கள் நல கூட்டணி? ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகிறக்கா? நிறைய கேள்விகள் இருக்கு, நிறைய நம்ம விவாதிக்க வேண்டிய பிரச்சனைகளுக்கு அப்புறம் ஓபனா இது எப்படி பண்ணிருப்பாங்கன்றது நம்ம பேசினா ஆயிடாது. இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு அன்னைக்கு சபதம் எடுத்தாங்க. அந்த பொதுச் செயலாளராக பதவியேற்றப்ப அந்த மேடையில் பல விஷயங்கள் பேசினாங்க, பல சபதங்கள் எடுத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு அவங்க சொல்லும்போது ஜெயலலிதா தான் என்னோட ரோல் மாடல்லாம் சொல்லியிருந்தாங்க. சட்டசபையில இப்படியெல்லாம் சில விஷயங்கள் நடந்துச்சு, அதுக்கப்புறம் 10 எம்எல்ஏக்கள் அந்த சைடு போனாங்க, இதனால தான் அவங்க தான் துரோகிகள், கேப்டனோட இந்த நிலைக்கு காரணம் அவங்க இவங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அவங்க அந்த 10 பேர் தான் கேப்டனோட இந்த நிலைக்கு காரணம்னு அன்னைக்கு சொன்னாங்க. பட் வந்து ஜெயலலிதா தான் என்னுடைய ரோல் மாடலும்னு சொல்லியிருக்காங்க, அது தெரியல. ஆனா எல்லாத்தையும் தாண்டி நடிகர் சிவாஜி கணேசன் அவருடைய அந்த இறுதிச் சடங்குல இன்னைக்குமே கண்கலங்கி பிரபு அவர்கள் பேசினார், அண்ணன் இல்லைன்னா அன்னைக்கு நடந்திருக்காது இந்த சடங்குலாம் அப்படின்னு. பட் இவரோட இறுதி சடங்குல அந்த வேன்ல குடும்ப உறுப்பினர்களை தவிர யாரையுமே, எந்த நடிகரையுமே காணுமே. ஒரு நடிகர்னா அனைத்து பேரும் புடை சூழ்ந்து எல்லாமே பண்றக்கூடிய ஒரு இறுதிச் சடங்கு விஷயத்துல ஒருத்தர் கூட காணுமே. இல்ல, அது அவங்களுக்கு இந்த திரைப்படத்துறையில ஒரு நீண்ட இடைவெளி, அரசியல ஒரு நீண்ட இடைவெளி. இது யாரால் ஏற்பட்டது நம்ம விவாதத்துக்குள்ள போக முடியாது. நம்ம எல்லாத்தையுமே பிரேமலாதையும் சுதிச்சு நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா இது இந்த நேரம்
உண்மையாகவே அவர் மறைந்து ஒரு ஒன்று ரெண்டு நாள் தான் ஆச்சு. இது பின்னால் நம்ம அதை விவாதிக்க பல பேர் விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஊர் உளவாய மூடினாலும் ஊர்வாய மூட முடியாது, பல விஷயங்கள் இருக்கு. ஏன்னா பொது விஷயம். அவர் சினிமா நடிகராக இருந்து வீட்டுக்குள்ளே இருந்தாலும் யாரும் பேச மாட்டார். அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர், மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வந்தவர், மக்களால் தேர்ந்தெடுத்து அவரை எம்எல்ஏ வாக்குனாங்க ஒரு முறை இரு முறை. அப்போது இந்த விஷயங்கள் நம்ம பேசித்தான் ஆகணும். இருந்தாலுமே ஒரு 25% சினிமா நடிகர்கள் தான் அங்கே வந்தாங்க, 75% இதில் கலந்துக்கல. இது உண்மையாகவே நடிகர் சங்க தலைவராக இருந்தார், திரைப்பட ஏறக்குறைய ஒரு 50+ இயக்குநர்களை உருவாக்கியிருக்காரு, பல புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு 10-20% அவர் கட்டுப்பாட்டில் இருந்தது. எம்ஜிஆருக்கு பின்னாடி இந்த இண்டஸ்ட்ரியை அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாரு. நடிகர் சங்கத்தை ஆனால் நடிகர் சங்கத்து ஆட்கள் நடிகர்கள் எல்லாமே இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வரல. ஏன்னா விஜயகாந்திட்டிருந்து பிரிக்கப்பட்டார்கள். இப்படி ஜெயலலிதாவை யாரும் பார்க்க முடியாது, ஜெயலலிதாவை சசிகலா மாதிரி யாரும் பார்க்க முடியாது. அதே நிலைமை தான் நீங்கள் ராதாரவிசோ என் நண்பனை பார்க்க முடியலையே, விஜய் பல முறை பார்க்கணும் முயற்சி பண்ணார் பார்க்க அனுமதிக்கலைங்கிறார். அப்போ இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அது அதனுடைய விளைவு தான் மக்கள் வந்தான் திரைப்பட ஆளுமைகள் ஏதோ கடமைக்கு வந்துட்டு போன மாதிரி தெரிஞ்சது. இது மிகப்பெரிய ஒரு விஜயகாந்தோடைய அரசியல் வாழ்க்கை, திரைப்பட வாழ்க்கை. அதை விட பெரிய இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, அவர் நடிகர் சங்கத்தில் கடனை பூரா அடைச்சிருக்கார். நிறைய வாய்ப்பு நிதி வச்சுட்டு தான் நடிகர் சங்கத்தில் வெளியே வந்திருக்கார். இவ்வளோ விஷயங்கள் நடந்த பிறகும் இன்னைக்கு அது பேசு பொருளாக விவாதமாக மாறியிருக்கு. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் வந்து 2K கிட்ஸையுமே அழவச்ச ஒரு மரணம். யார் அவரு யார் அவருன்னு சோசியல் மீடியா ஃபுல்லாக தேடக்கூடிய ஒரு ஒரு இறுதிச் சடங்காக தான் அது முடிஞ்சிருக்கு. எல்லாருமே அவரோட விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்களான்ற மாதிரி அந்த எல்லாரையும் கல்வி ஆகட்டும் உணவாகட்டும் எல்லாத்துலையும் ஈக்குவாலிட்டிங்கிற அந்த விஷயங்களை அவர் என்ன விஷயம் நல்லா பண்ணியிருக்காரு, இதை அவர் பண்ணிட்டாரு, அவர் என்ன பண்ணிட்டாருன்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் அவர் பண்ணதில் இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்து நம்ம போக வேண்டிய விஷயத்துக்கு ஃபாலோவர்ஸ் வருவாங்கன்றது வேறு விஷயம். இத்தனை சோகத்திலையும் ஒரு காமெடி நடந்துச்சு. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தவசி படத்துக்கு நான் தான் வசனம் எழுதுனேன்னு சொல்லியிருந்தார். அவர் எப்போ சொன்னாரோ என்னவோ அப்போ இருந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. மெயின் சேனல்ஸில் அந்த படத்துக்கு உண்மையாக திரைக்கதை வசனம் இயக்கம் பண்ண டைரக்டரே வந்து பேட்டியே கொடுத்துட்டாரு, நான் தான் எழுதுனேன்னு. எப்போ தான் அது மாறும்? இல்லைம்மா, அதாவது யுத்தம் நடந்துட்டு இருந்தது 2009 கடுமையான யுத்தம், வாழ்வா சாவா யுத்தம். அப்படி யுத்தம் நடந்துட்டு இருக்கிற பொழுது இவருக்கு விருந்து வச்சுட்டு இருந்தார் யார், மேதகு தேசிய தலைவர் பிரபாகரன் சீமானை உட்கார வச்சு பல் வகையான உணவுகளை பரிமாறிட்டு இருந்தார். இதை அவர் சாப்பிட்டுட்டு இருந்தார். அதை விட நீங்கள் அந்த அந்த உணவை பூரா நீங்கள் அன்னியார் மதிவதனையே செஞ்சாங்க. யுத்தம் நடந்துட்டுருக்குதாங்க, எப்போ வேணாலும் குண்டு விழுகும், எப்போ வேணாலும் உயிர் போகும். போராளி பூரா வாழ்வா சாவான்னு போராடி இருக்கும்போது இவருக்கு என்ன என்ன அறுசுவை உணவு, அது எப்படி மான் 10 கிலோ கரெக்டாக இடப்பாட்டு 10 கிலோ, இட்லிக்குள்ள கறி, இப்படி பல வசனங்கள் நம்ம கேட்டாச்சு. அதே போல் இந்த வசனங்கள் தான், இவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய நாளைய எதிர்காலம், தமிழ்நாட்டினுடைய நாளையின் நம்பிக்கை. இதையெல்லாம் நம்ம கேட்டுக்கொள்ளணும், சகித்து கொள்ளணும், பார்த்து கொள்ளணும், வேற வழி இல்லை. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் தமிழர்களாக பிறந்து விட்டோம். நன்றி சார், நன்றி. மீண்டும் நன்றி, வணக்கம், நன்றி.